ஸோ ஐபிஎல்க்கு கிரேசி ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ வரைக்கும் பார்த்துட்டோம். மூணுக்குமே ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ அதை தொடர்ந்து வேர்ல்ட் கப்புக்கு கிரேசி ஃபேக்ட்ஸ் தான் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு வேர்ல்ட் கப்பை பற்றி ஒரு 10 கிரேசி ஃபேக்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்காக. திஸ் இஸ் கிரிக் குரல், நான் பரத்குமார். ஸ்டேட் ஆஃப் ஃபேக்ட்ஸ்குள்ளாரே போயிடலாம். ஃபேக்ட் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா வந்து வேர்ல்ட் கப் ஹிஸ்ட்ரியில் இது வரைக்கும் வின் பை ஒன் ரன் அப்படிங்கிற இன்சிடெண்ட் ரெண்டு முறை தான் நடந்திருக்கு. பட் இதில் ஃபேக்ட் என்னென்னா அந்த ரெண்டு முறையும் அந்த ஒன் ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்ச டீம் ஆஸ்திரேலியா, அந்த ரெண்டு முறையும் அந்த ஒன் ரன் வித்தியாசத்தில் தோத்த டீம் இந்தியா. ஸோ இதுதான் கிரேசி ஃபேக்ட் நம்பர் ஒன். ஃபேக்ட் நம்பர் டூ என்ன அப்படின்னா வந்து வேர்ல்ட் கப் ஆரம்பித்த காலத்தில் வந்து ரெட் பாலை வச்சு 60 ஓவர்ஸ் வச்சு தான் வேர்ல்ட் கப் நடந்துகிட்டு இருந்தது. அப்புறம் 50 ஓவர்ஸ் ஆச்சு, அதுக்கெல்லாம் அப்புறம் தான் ஒயிட் பாலோட அறிமுகம் வந்தது வேர்ல்ட் கப்புக்குள்ள. ஸோ இந்த ஃபேக்ட் என்ன சொல்லுதுன்னா இது வரைக்கும் ரெட் பாலில் நடந்த எந்த வேர்ல்ட் கப்லையுமே ஃபைனலில் சேஸ் பண்ணவங்க வின் பண்ணதே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் கிரேசி ஃபேக்ட் நம்பர் டூ. ஸோ ஃபேக்ட் நம்பர் த்ரீ என்னன்னா இது வரைக்கும் 12 வேர்ல்ட் கப் நடந்திருக்கு. இந்த 12 வேர்ல்ட் கப்பில் 7 டீம்ஸ் இது வரைக்கும் ஃபைனல்ஸ் ரீச் பண்ணியிருக்காங்க. அந்த 7ல 6 டீம்ஸ் ஒரு முறையாவது கப் அடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு டீம் நியூசிலாந்து மட்டும் இது வரைக்கும் ஃபைனல் வந்து கப்பே அடிச்சது கிடையாது. இது வரைக்கும் வேர்ல்ட் கப் ஹிஸ்ட்ரியில் நம்ம இந்த 2019 ஃபைனலில் பார்த்துருக்கோம் இல்லையா, ஸோ கேம் வந்து டைல முடிஞ்சது அந்த மாதிரி ரெண்டு முறை நடந்திருக்கு. ஒன்று இந்த 2019 நடந்தது, இன்னொன்று 2011 நடந்துருந்துச்சு. இதில் ஃபேக்ட் என்ன அப்படின்னா வந்து இந்த ரெண்டு மேட்ச்லையுமே காமனாக இன்வால்வ் ஆன டீம் இங்கிலாந்து. அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னா வந்து இது வரைக்கும் இந்தியாவிலேருந்து 4 பேர் கோல்டன் பேட் அவார்டு வாங்கியிருக்காங்க. அதாவது கோல்டன் பேட்னா லீனிங் ரன் ஸ்கோர் இருக்க ஐபிஎல் ஆரஞ்ச் கேப் தர மாதிரி வேர்ல்ட் கப்ஸில் கோல்டன் பேட் தருவாங்க. இந்த கோல்டன் பேட்டை 4 இந்தியன்ஸ் வாங்கியிருக்காங்க. பட் ஃபேக்ட் என்னென்னா 4 பேருமே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான். ஸோ இதுதான் கிரேசி ஃபேக்ட் நம்பர் ஃபைவ். ஸோ கிரேசி ஃபேக்ட் நம்பர் சிக்ஸ் என்ன அப்படின்னா வந்து இதுவுமே போன ஃபேக்ட்டுக்கு கொஞ்சம் சிமிலரான ஒரு ஃபேக்ட் தான். இது என்னென்னா வந்து இது வரைக்கும் 12 வேர்ல்ட் கப்ஸ் நடந்திருக்கு, 12 டிஃப்ரெண்ட்டான கோல்டன் பேட் வின்னர்ஸ் இருந்திருக்காங்க. பட் இந்த ஃபேக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து அந்த 12ல 10 பேர் ரைட் ஹேண்டர்ஸ் தான், ரெண்டே ரெண்டு முறை மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கோல்டன் பேட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் கிரேசி ஃபேக்ட் நம்பர் சிக்ஸ். ஸோ அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னா வந்து கோல்டன் பால் அவார்ட். எப்படி லீடிங் ரன் ஸ்கோருக்கு கோல்டன் பேட் அவார்டோ அதே மாதிரி லீடிங் விக்கெட் டேக்கருக்கு கோல்டன் பால் அவார்ட் தருவாங்க. பட் இந்த ஃபேக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து நம்ம எல்லா டீம்லையுமே வந்து ரைட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. பட் இது வரைக்கும் ஒரே ஒரு ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் தான் ஒயிட் பால் வேர்ல்ட் கப்பில் கோல்டன் பால் வாங்கியிருக்காரு, அது கிளென் மெக்ரா மட்டும்தான். ஃபேக்ட் நம்பர் எயிட் என்ன அப்படின்னா வந்து இது வரைக்கும் வேர்ல்ட் கப் ஹிஸ்ட்ரியிலேயே ஏஷியாவை சேர்ந்த ஒரு கேப்டன் வேர்ல்ட் கப் ஃபைனலில் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கியிருக்காருன்னா அது எம்எஸ் தோனி மட்டும்தான். ஸோ ஃபேக்ட் நம்பர் நைன் என்ன அப்படின்னா வந்து 2007 வேர்ல்ட் கப்பில் மட்டும்தான் ஒரே டீமை சேர்ந்தவங்க கோல்டன் பால், கோல்டன் பேட், ஃபைனலில் மேன் ஆஃப் தி மேட்ச், மேன் ஆஃப் தி சீரீஸ் அண்ட் டிராஃபி இது எல்லாத்தையும் தட்டிட்டு போனாங்க. வேற எந்த வேர்ல்ட் கப்லயும் இந்த விஷயம் சிமிலரா நடந்தது கிடையாது. 2007ல் இது எல்லாத்தையுமே ஆஸ்திரேலியன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 10th ஃபேக்ட் என்ன அப்படின்னா வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இது வரைக்கும் 7 டீம்ஸ் வந்து ஃபைனல் வந்திருக்காங்க. ஸோ அந்த 7ல் 1 ஆஸ்திரேலியா அது நமக்கு தெரியும். மீதி இருக்க 6 டீமுமே ஆஸ்திரேலியா ஃபைனலில் மீட் பண்ணியிருக்காங்க. வேற எந்த ஃபைனல் வந்த டீமும் மற்ற எல்லா ஃபைனலிஸ்டையும் ஃபைனலில் மீட் பண்ணது கிடையாது. ஆஸ்திரேலியா மட்டும்தான் இது வரைக்கும் ஃபைனலுக்கு வந்த எல்லா டீம்ஸையும் ஃபைனலில் மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதான் கிரேசி ஃபேக்ட் நம்பர் 10. இதுதான் என்னோட வேர்ல்ட் கப்ஸ்க்கான கிரேசி ஃபேக்ட்ஸ், 10 கிரேசி ஃபேக்ட்ஸ். ஸோ இந்த கிரேசி ஃபேக்ட்ஸில் உங்களுக்கு எந்த ஃபேக்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா பார்ட் 2 வேணுமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ இதை பற்றின பார்ட் 2 நான் மேக் பண்ண ரெடியாக இருக்கேன். சி யூ இன் அனதர் கிரேட் வீடியோ. பை பை.